அம்மா 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 சிவா அம்மா என்னாச்சு உனக்கு உனக்கு ஒண்ணு இல்லல என்னாச்சுமா டாக்டர் என்ன சொன்னாரு உனக்கு ஒண்ணு இல்லல அங்கிள் டாக்டர் என்ன சொன்னாரு ஏன் ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்க ஏதாவது சொல்லி தரீங்க ப்ளீஸ் என்னாச்சு அம்மாவுக்கு என்ன மன்னிச்சிடு சிவா உன்னை அமெரிக்காவில இருந்து வர வைக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேப்பா போய் சொன்னீங்களா ஏன் ஏம்மா இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலை செஞ்சிருக்கீங்க அங்கிள் அம்மாக்கு தான் அறிவு இல்லை உங்களுக்கு எங்க போச்சு நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல அம்மா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமாமா துடிச்சு போயிடுமா துடிச்சு போயிட்டமா உனக்கு போமா என்னமா நீ இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்க சிவா தாய் பாசமாவது உன்னை தாமதிக்காம இங்க கூட்டிட்டு வரட்டும் என்னதா அப்படி சொன்னேன் நீ தாங்கிக்க மாட்ட துடிச்சு போயிடுவேன்னு தெரிஞ்சும் ஏன் அப்படி சொன்னேன்னா இங்க இருக்கிற நிலைமையை நீ புரிஞ்சுக்கோ இப்ப மட்டும் நீ வரலன்னா சொன்ன பொய் நிஜமான செய்தியா தான் உனக்கு வந்திருக்கு அம்மா ப்ளீஸ் ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற நஷ்டத்துல ஓடுற கம்பெனி வித்துட்டு இந்த இந்த கடல் எல்லாம் தீர்த்துட்டு பேசாம எங்க கூட அமெரிக்கா வந்துரு நிம்மதியா வாழலாமா இல்லப்பா என்னால வர முடியாது இந்த கம்பெனில உங்க அப்பாவோட கௌரவம் இருக்கு 1000 பேரோட வாழ்க்கை இருக்கு அத நீ நல்லபடியா செய்யணும்னு தான் உன்னை அமெரிக்காவுக்கே அனுப்பி படிக்க வச்சேன் ஏன் காலம் வரைக்கும் ஆவுது நீ இங்க இருந்து உங்க அப்பாவோட பேரை காப்பாத்து அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதம்மா என்னோட வாழ்க்கையில ஆசைகள் இருக்கு கனவுகள் இருக்கு இங்க இருக்கு சொல்லி தயவு செஞ்சு அதை கெடுத்துறாத உன்னை கெஞ்சி கேட்கறமா ப்ளீஸ் ஏ சிவா உனக்கு அம்மா மேல பாசமே இல்லையா ஐயோ நான் அப்படி சொல்லலம்மா பாசம் இருக்கிறதுனால தான் நீ என் கூட அமெரிக்கா வந்துருன்னு சொல்றேன் நீ என்னடானா சென்டிமெண்டல் அப்பா கம்பெனின்னு அடம் பிடிக்கிற அப்படி சொல்லாதீங்க தம்பி மீனாட்சி என்டர்பிரைசஸ் உருவாக்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு திடீர்னு கம்பெனியை மூடிட்டு அப்பா வளர்ந்த வீட்டை விட்டுட்டு அம்மா வர சொன்னா எப்படி தம்பி உடனே வர முடியும் அம்மாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் தம்பி விட்டு கொடுக்கணும் அங்கிள் எனக்கு எதை விட்டு கொடுக்குறதுன்னு தெரியல அம்மா கூடவே இருந்து அவங்க உடம்பு சரியானவொன்னே என் கூட அமெரிக்கா கூட்டு போகலான்னு ஆசையாக வந்தேன் இங்கே என்னடானா எல்லாமே எல்லாமே தலைகீழாக இருக்கு சிவா ஓ அம்மா என்னைக்குமே உன் ஆசைக்கு குறுக்க நிக்கவே மாட்டேன் அம்மாவுக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சிடு கொஞ்ச நாள் இங்க தங்கி இருந்து இந்த கடமையெல்லாம் பைசல் பண்ணிட்டு அப்புறம் உன் இஷ்டப்படி நீ அமெரிக்காவுக்கு போ அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் ஐயோ டிஸ்டர்பன்ஸ் இல்லம்மா ப்ராப்ளம் என்னன்னா நீ என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற நான் உன்னை புரிஞ்சுகிட்டதால தான்ப்பா சொல்றேன் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ போப்பா இல்லம்மா போகண்ணா தம்பி போங்க தம்பி போய் முதல்ல ரெஸ்ட் எடுங்க போங்க போங்க அம்மா தம்பி இப்பதான் பிடிவாதத்திலிருந்து குழப்பத்துக்கு வந்திருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா பேசி மனசை கரைய வச்சு இங்க தங்க வச்சிருங்க நம்ம கையில என்ன இருக்கு அவன் என்ன நினைக்கிறானோ அதுதானே நடக்கும் மயிலாடு சோலை முருகா என் பையனை என்னோடையே தங்க வச்சிடு 48 கிருத்திகை உன் சன்னதிக்கு வந்து அபிஷேகம் பண்றேன் முருகா இன்னும் கொஞ்ச நேரத்துல சேதி வரும் உன் எதிரி பாம்பு கடிச்சு செத்துட்டதா ரொம்ப சந்தோஷமா அவன் உங்ககிட்ட இருந்து பறிச்ச வியாபாரத்துக்காக சேட்டுக்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்கான் நாளைக்கு காலையில பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை பைசல் பண்ண சொல்லி சேட்டு வருவான் செத்தவனுக்கு உதவுற மாதிரி பணத்தை பைசல் பண்ணிட்டு இழந்த வியாபாரத்தை திரும்ப மீட்டுக்க சரிங்க தாய் இந்த பழத்தை அங்க போயிட்டு திரும்பறப்ப அந்த வீட்டு வாசல்லையே தலைய சுத்தி தூக்கி எறிஞ்சிடு ஏன்னா வச்சது எதிர்பாய கூடாது செஞ்சிருந்த இந்த தடவையாவது எங்க வீட்டுல ஒரு 4 நாள் தங்கி எங்களை கௌரவப்படுத்திட்டு போங்க தாயே ஆமாமா தங்கறேன் ரொம்ப சந்தோஷம் தாயே மா மா
என்னமா நீ வாட்டுக்கு நாலஞ்சு நாள் தங்குறன்ட்ட? காரணமாத்தான், இவனுங்களை மட்டுமே நம்பி இங்க வரோம். இவனுங்களும் தங்களோட காரியம் நடக்கிற வரைக்கும் சுயநலமா நடந்துக்கிறாங்க. நம்மளை பத்தி பட்டணத்துல தெரிய வைக்க இங்கேயே இருந்து சில கருப்பு வேலைகளை செய்யணும். எங்கெல்லாம் அந்த சின்ன பையன் சிங்காரவேலன் சன்னதி பிரபலமாயிருக்கோ அதுக்கு காரணம் அங்க இருக்கிற சக்கரத்தோட மகிமைதான். அத ஆகர்ஷணம் பண்ணி சக்கரத்தை வக்கரமாக்கணும். Cheers for good health. நாம எல்லாம் இப்படி ஒண்ணா உட்கார்ந்து தண்ணி அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல. மஸ்ட் பீ அபௌட் 4.5 இயர்ஸ் இல்ல? ஆமா ஆமா மச்சான், கல்யாணத்துக்கு முன்னாடி தான்டா அதெல்லாம். அதுக்கப்புறம் வாழ்க்கை குடும்பம்னு அதை பாக்குறதுக்கே நேரம் சரியா இருக்குடா. என்னடா இப்பவே இவ்வளவு டிஜெக்டடா பேசுற? இந்த விஷயத்துல சிவா ரொம்ப லக்கிடா, கல்யாணம் பண்ணிக்காம லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ண. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஏய் என்னடா திடீர்னு அமெரிக்கால இருந்து வந்திருக்க? அம்மா உனக்கு ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்களா, இல்ல உன் லவ் மேட்டரை டிக்ளேர் பண்றதுக்காக வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, கம்பெனில சில பிரச்சனைகள் இருக்கு, அதை சால்வ் பண்ணலான்னு வந்தேன். That's it. டேய் அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. சிவனேன் கம்பெனியை மூடிட்டு அமெரிக்காவுக்கு போய் நல்ல பிஸ்னஸாக பார்த்துக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுறா. கரெக்டா, நானும் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அம்மா தான் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. சரி, அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு கம்பெனியை டெவலப் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு இருக்கேன். முடியாது ராமச்சா, முடியாது. என்னதான் நீ முயற்சி பண்ணாலும் அந்த ராஜன் பிரதர்ஸ் உன்னை வளர விடமாட்டாங்க. யாரா இந்த ராஜன் பிரதர்ஸ்? ராஜசேகர் குணசேகர்னு ரெண்டு பிரதர்ஸ். அவங்க கம்பெனி தான் இன்னைக்கு சிட்டிலேயே நம்பர் ஒன். மொத்த ஏஜென்சி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் அவங்க கையில தான். யூ மீன் டு சே தட் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்பர் ஒன் குவாலிட்டியா? நீ வேற, உள்ளதுலயே மட்டமான குவாலிட்டி அவங்க ப்ராடக்ட்ஸ் தான், ஆனா நம்பர் ஒன். எப்படிரா? பில்லி சூனியை வச்சு பெரிய பெரிய கம்பெனி முதலாளிங்களை க்ளோஸ் பண்ணிட்டு முதலிடத்துக்கு வந்துட்டாங்க. செத்தவ உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ் சாவுக்கு காரணம் தெரியாம குழம்பி போயிடுறாங்க. போலீஸ்க்கு இந்த கேஸ் எல்லாம் இன்னும் புதிராவே இருக்கு. போன வாரம் கூட செண்பகராமன் ஒருத்தன் இந்த ராஜன் பிரதர்ஸ் எதிர்த்துக்கிட்டு டெண்டர் எடுத்தான். அன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்கு போன போது அவன் வீட்டுல பாம்பு கடிச்சு செத்துட்டான். அந்த ஏசி ரூமுக்குள்ள பாம்பு எப்படி வந்தது, எப்படி அவனை கடிச்சது, இத பத்தி அவன் வைஃப் கிட்ட கேட்டா பதிலே இல்ல. இந்த 4 வருஷமா உங்க கம்பெனில இருந்து கைவிட்டு போன கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் அந்த ராஜன் பிரதர்ஸ் கம்பெனில இருக்கு. உங்க அம்மா நிர்வாகம் பண்ண முடியாம அந்த பிசினஸே லிக்விடேட் ஆனதுக்கு காரணமே அவங்கதான். அவனுங்களை எதிர்த்து பிசினஸ் பண்ண முடியாம தான் நாங்களே துண்ட காணோம் துணிய காணோம் ஓரமா ஒதுங்கிக்கிட்டோம். அதனாலதான் உன்னையும் அமெரிக்காவுக்கே போய் நல்ல பிசினஸா பண்ணி செட்டில் ஆகுன்னு சொல்றோம். இல்லடா இல்ல, இங்கே இந்தியால இருந்து என்னத்தை சாதிக்க முடியும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் என் எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். இங்கே இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்கும்போது அதை ஜெயிக்கிறதாண்டா என் படிப்புக்கும் எனக்கும் கௌரவம். பாத்துக்கிட்டே இருங்களேன், அந்த ராஜன் பிரதர்ஸோட ராஜ்யத்தை 0 வைக்கிறதான் இனிமே என்னோட முதல் வேலை. கௌசல்யா, தீபா, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கடி, நேரா நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போலானா முடியுதா இவளுகளால? அவ எங்கடி? அவ இப்பதான் பாத்ரூம் விட்டு வெளியே வந்திருக்கா. இன்னும் அவ தலை ஒலத்தி புடவை கட்டி ரெடி ஆறதுக்குள்ள 1.5 மணி நேரம் ஆயிடும். அது வரைக்கும் நீ பிரஷர் ஏறாம கொஞ்சம் அமைதியா இரு. உன் தங்கச்சிய கிளப்புற நேரத்துக்கு திருவாரூர் தேரையே கிளப்பி கொண்டு வந்துடலாம். இந்தாங்கத்த, இது எதுக்கிட்ட எங்கிட்ட குடுக்குற, அவகிட்ட குடு. இல்லத்த, திருத்தணிக்கு கல்யாணத்துக்கு போறீங்க, அப்படியே முருகன் கோயிலுக்கும் போயிட்டு வாங்களேன். இன்னைக்கு கிருத்திக விசேஷமா இருக்கும். அம்மாடி, அப்படி ஒரு ஐடியா இருந்தா இப்பவே சொல்லிடு. நான் கல்யாணத்துக்குலாம் எங்கேயும் வரல, இங்கேயே இருந்துடுறேன். அங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு எவ அவஸ்தப்படுறது? இப்ப எதுக்கடி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு நிக்கிற? நீ ஆசைப்பட்டா நாங்க உடனே கோயிலுக்கு போயிட்டு வரணுமா? ஐயோ, அப்படி இல்லத்த, நீங்க கோயிலுக்கு போவீங்கிற நம்பிக்கையில முருகனுக்கு ஆசையாசியா நான் இந்த பூவை கட்டினேன். அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணத, கொண்டு போய் நம்ம ஊர் முருகனுக்கே போடு, எல்லா முருகனும் ஒண்ணுதான். ஏண்டி இதான் சாக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கா? இந்த பாருடி, வீட்டுல யாரு இல்லைங்கிற தைரியத்துல நீ வீட்டை அப்படியே போட்டுட்டு கோயில் குளம் சுத்திக்கிட்டு இருந்த, நான் வந்து காலை உடைச்சிடுவேன். போ, இப்படி குடிடி. ஏய், தலையில வச்சுக்கடி. என்னடி, முருகனுக்கு போக வேண்டிய பூ கௌசல்யா தலைக்கு போயிடுச்சுன்னு பாக்குறியா?
நீ அடிக்கடி ஒண்ணு சொல்லுவியே, நினைக்கிறது நாமளா இருந்தாலும் முடிக்கிறது முருகன் தானு. அதான் இது முருகன் என்னமோ பெருசா பண்ணுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அத கழுதைக்கு எல்லாமே நான் தான் பண்ணணும். இங்க பாருடி, 5 மணிக்கு கல்யாண தரகரை வர சொல்லியிருக்கேன். வந்தான்னா காலில் வெந்நீரை ஊத்துற மாதிரி நான் போகணும் போகணும்னு குதிப்பான். ஏய், அதுக்குள்ள நாங்கள் வந்துடுவோம். வர கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா எதையாவது சொல்லி உக்காரவை. புரியுதா? அம்மா, நாங்கள் கிளம்பிட்டோம். அம்மா, திருவாரூர் தேர் கிளம்பிடுச்சு, வா போல. வாய மூடி, எதையாவது சொல்லிட்டு இருக்காத, நட. வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. 5 மணிக்கெல்லாம் நாங்க வந்துருவோம். நீ அங்க எங்க சுத்தாத, புரியுதா? எல்லாத்துக்கும் தலைய தலைய ஆட்டாத, பத்திரமா இரு. முருகா, எல்லாரும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆசை தீர உன் சன்னிதானத்துல வந்து விழுந்து கிடக்கலான்னு நினைச்சேன், ஆனா முடியாம போயிடுச்சு. அத்தை ஊரில் இல்லைனாலும் அவங்க பேச்சை மீறுற அளவுக்கு எனக்கு தைரியம் வந்ததில்லை. ஆனால் கௌசல்யா அக்காவை பொண்ணு பார்க்க வந்த இடத்துலேருந்து நல்ல செய்தி வரணும்னு உனக்கு அடி பிரதர்ஷனம் பண்ணுறதா வேண்டிக்கிட்டேன். அத்தை ஊரில் இல்லாத இந்த நேரத்திலேயே வேண்டுதலை நிறைவேற்ற முடியலன்னா என்னால் எப்பவுமே முடியாமல் போயிடும். அதனால் கௌசல்யா அக்கா கல்யாணத்தில் தடை ஏற்பட்டால் அது என்னால் தாங்கிக்கவே முடியாது. அத்தை பேச்சை மீறி நான் உன் சன்னிதானத்துக்கு வரேன். அதனால் நல்லதோ கெட்டதோ எனக்கு எது நடந்தாலும் அது உன்னோட அருள்னு நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். முருகா, முருகா, முருகா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, பிற்பைக்கோரு செய்தணிவேல் வாழ்க, குமரனே வாழ்க வாழ்க. முருகா, என்ன சிவா, அம்மா சாமி கும்பிடுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? எங்க அம்மா சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் நின்னுட்டு இருக்கேன். நான் என்ன பெருசா வேண்டிக்க போறேன், நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு தான் வேண்டிக்கிட்டேன். அது அந்த முருகன் காதல விழுந்ததான்னு தான் தெரியல. முருகன் காதல தானே விழுந்துருச்சுமா? என்னடா சொல்ற? நான் இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சரிதா, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஐயோ அம்மா, முக்கியமான வேலையா? என்னம்மா? நீ இங்க வரணும், இப்படி ஒரு நல்ல முடிவை சொல்லணும்னு அந்த மயிலாடும் சோலை முருகன் கிட்ட நான் வேண்டாத நாள் இல்ல. இப்ப நாம அங்க போகணும், அவருக்கு அபிஷேகம் பண்ணணும், அவரை தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீ கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கணும். தங்கள் சித்தம், என் பாக்கியம். எப்ப போகணும்? நாளைக்கே போலாம். நாளைக்கே வா. என்னம்மா? ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டேன்ல. நீ அடி பிரதர்ஷனம் பண்றத பாக்குறப்ப அம்பிகாபதி படத்துல வர்ற இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்க என்கிற பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. சரி சரி, கண்ணு மூடிட்டு அடி பிரதர்ஷனம் பண்ணாத, எங்காவது செவுத்துல முட்டிக்க போற. குருடன் தன் கை குச்சியால தரைய தட்டிக்கிட்டே நடப்பான். குச்சி தரையில படலனா பள்ள இருக்கிறத உணர்வான். தட்டி பார்த்து தரையில நடக்கிற குருட மாதிரி முருகா முருகான்னு உச்சரிச்சுக்கிட்டே
அடி பிரதட்சணம் பண்றப்போ முருகன் குச்சியா கூட இருப்பான், புரியுதா? சரி, என்ன வேண்டுதலுக்காக இந்த அடி பிரதட்சணம்? கல்யாண ஆரத்துக்காக. இப்பாவது அந்த எண்ணம் வந்ததே? எப்பவும் அது ஒண்ணுதான் எண்ணம். ஆமா, யார் கல்யாணத்துக்காக வேண்டிக்கிறேன்? கௌசல்யக்கா கல்யாணத்துக்காக. நான் நெச்ச. அப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையா இல்லையா? ஆசை கிடையாதுங்கிறத விட கவலைப்படுறது கிடையாது. எனக்குன்னு ஒருத்தன் எங்கேயோ நிச்சயமா. ஆமாமா, எதிரில கூட சுத்திட்டே இருக்கலாம். அவனை அடையாளம் காட்டாம ஏன் தான் முருகன் இப்படி விளையாட்டு காட்டுறான்னு தெரியல. அவன் எதிரில இருக்கிறவனோ எங்கேயோ இருக்கிறவனோ முருகன் முடிவு பண்ணிப்பான். என்ன முழுசா பிரதர்ஷனம் பண்ண? நீ தான் சாமி கும்பிடுறது இல்ல, கோயிலுக்கு வரவாகிட்டே பேசி அவளையும் சாமி கும்பிட விட மாட்டேங்கிறிய, இது நோக்கே நல்லா இருக்கா? மாமா, மும்ம பாணியில சொல்லணும்னா இதுவும் முருகன் செயல் தான். சீக்கிரமா போங்கோ, ஆத்துல மாமி 4 மணி நேரமா காத்துட்டு இருக்கா. இப்படி கோயில சாமிய சுத்துறத விட மாமிய சுத்துங்க, நல்ல ஆம்படியான்னு நல்ல பேராவது கிடைக்கும். போங்கோ. நண்ட போய் சொன்னேன், சூரியன் இருக்கிற திசையை பார்த்தா எப்படியும் 5:30 இருக்கும். ஐயோ செத்தேண்ணா, 5 மணிக்குள்ள சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேனே, சொதப்பிட்டனே. அத்தை வீட்டுக்கு வரதுக்குள்ள நான் போகலன்னு வச்சுக்கேன், என்ன கொன்னே போட்டுருவாங்க. மகேஷ் நான் வரேன். என்னைய ஆச்சு? டயர் பஞ்சர் ஆச்சுங்களா? ஐயோ, ஏற்கனவே லேட்டு, இதுல இது வேறையா? சீக்கிரமா டயரை மாத்தியா? மாத்திரங்கம்மா. நேரம் காலம் தெரியாம எல்லாமே இம்சா பண்ணுது. ஏமா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இப்ப வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? கொஞ்சம் பொறுமையா தான் போவுமே. இவ ஒருத்தி 5 மணிக்கு தரகர் வரேன்னு சொல்லி இருக்கான். நாம இல்லனா இதான் சாக்குன்னு அவன் போயிடுவான். அதான் வீட்டுல உமா இருக்கா இல்ல, அவ உட்கார வைப்பா. நீ கவலைப்படாம இருமா. என்ன வீடு பூட்டி இருந்தது, எங்க போயிருந்தீங்கம்மா? வாங்க வாங்க, நான் வாசக்கதை பூட்டிட்டு கொல்ல பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நீங்க வாங்க. சீக்கிரப்பா போலாமா, ஏறங்கடி. ஏதோ சாப்பிடுறீங்களா? கொஞ்சம் காபி கொண்டு வாங்க. சரி, நான் போட்டு கொண்டு வரேன். கோயிலுக்கு போகாமலே வந்துட்டேன். அதுக்கு தண்டனையா ஊருக்குள்ள வரப்ப ஆணி குத்தி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. கார் டயர் பங்க்சர் ஆனதுக்கும் முருகன் கோவில் போகாததுக்கும் கனெக்ஷன் குடுக்கறாங்க பாரு. ஆமா ஆமா. ஏ உமா, என்ன நீ எல்லாரும் வாயும் பாத்துட்டு இருக்க? போய் காஃபி கொண்டா, போ போடி. என்னடி இன்னும் நிக்கிற? போடி. சரி அத்தா. முருகா, எல்லாம் உன் வேலை தானா? என்ன காப்பாத்துறதுக்காக அவங்க கார் டயரை பஞ்சர் ஆக்கி அவங்களுக்கு முன்னாடி என்ன வீட்டுக்கு வர வச்சிட்டியே, ரொம்ப நன்றி முருகா. அபிராமி பாட்டி சொன்ன மாதிரி உன் கருணையே என்னால் உணர முடியுது. இந்த ஜென்மத்துக்கு எனக்கு எல்லாமே நீதான் முருகா.
சர்ப்ரைஸ். டேய் சிவு, வாடா வாடா. எப்படா வந்த ஊர்ல இருந்து? 1 வீக், ஒரு வாரம் ஆச்சுடா. எப்படிடா நீ எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன். நீ எப்படி இருக்க சொல்லு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. எல்லாம் கோயில் பிரசாதம் சாப்பிட்டு தான் இங்க நிக்கிறீங்களா? உள்ள வாங்க. வாடா சிவா, வாங்கம்மா. இதான் நம்ம வீடு. உட்கார். அப்பா அப்பா. என்னடா, யார் வந்திருக்காங்க பாரு. யார் அது? அடடே சிவாவா? உட்காருங்க உட்காருங்க. சிவா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அமெரிக்காவில இருந்து எப்ப வந்த? அமெரிக்கால இருந்து வரவே கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அம்மா என்ன எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி இங்க வர வச்சிட்டாங்க. அம்மாவால கம்பெனிய தனியா பாத்துக்க முடியல, சோ கம்பெனிய நானே டேக் ஓவர் பண்ணிக்கலாம் இங்க வந்துட்டேன். அம்மா முருகனை வேண்டின்றது பளிச்சுடுத்துன்னு சொல்லு. சிவா பிசினஸ்ல பொறுப்பேத்துக்கிறதுக்கு முன்னாடி முருகனை தரிசனம் பண்ணிட்டு தான் சீட்ல உட்காரணும்னு அழைச்சிட்டு வந்தேன். முருகன் தான் உங்க ஆத்துக்காரோடைய பார்ட்னராச்சே. சிவா, ஒரு மனுஷன் எத்தனை காலம் வாழ்ந்தாங்கிறது முக்கியம் இல்லை, அவன் வாழ்ந்த காலத்துல என்ன சாதிச்சாங்கிறது தான் முக்கியம். ஒரு நாள் உங்க அப்பா முருகன் கோயில் வாசல்ல தாம் பட்ட 14 ரூபாய் கடனுக்காக ஒருத்தன் அவர் கழுத்துல துண்ட போட்டு இன்னும் ரெண்டே நாள்ல பணத்தை கொடுக்கணும் இல்லைனா நடக்கிறதே வேற என்ன மிரட்டினான். உங்க அப்பா என்ன பண்ணினார் தெரியுமா? முருகா, நான் என்னப்பா பாவம் பண்ணினேன், எனக்கு ஏன் இந்த சோதனைன்னு மனசு நொந்து முருகன் மேல கஷ்டப்பட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தார். அப்ப அவர் காலில் ஒரு சிகரெட் பாக்கெட்டு தட்டுப்பட்டது, அதை எடுத்து பார்த்தார், உள்ள 20 ரூபாய் பணம் இருந்தது. உடனே அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? கண்டனே அந்த பணத்தை தந்ததா நினைச்சு அந்த கடனை அடைச்சுட்டு மீதி 6 ரூபாயை முருகன் உண்டியில் போட்டுட்டார். என்ன சாட்சியா வச்சுண்டு முருகனோட ஒரு ஒப்பந்தம் பண்ணினார், சத்தியம் பண்ணினார். வாழ்வு கொடு முருகா, வர்றதுல பாதிக்கு நீதான் பாகஸ்தேன்னுட்டும். எப்படி? அன்னியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம எந்த வியாபாரம் செஞ்சாலும் எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் சரி பாதி பங்கு முருகனோடது. அம்மா, அப்படின்னா கஷ்டத்திலயும் அவருக்கு பங்கு உண்டு. கண்டிப்பா, சுகத்துல பாதி பங்கும் சோகத்துல முழு பங்கும் எடுத்துக்கிறோம்பா என்னுடைய முருகன். டே சிவா, நீ வந்தது கம்பெனியோட நிர்வாகத்தை ஏத்துக்கிறதுக்காக. இவங்க கூட பேசி இவங்க சொல்றத கேட்ட தன்னம்பிக்கையே விட்டுருவ. காலத்தோட அருமை தெரிஞ்சவனுக்கு காரியத்தோட அருமை தெரியணும்டா. அப்படி இல்லடா, அறிவால உணர முடியாததை அனுபவத்தால உணர முடியும் இல்லையா? நீ சொல்றது வாஸ்தவம் தான், ஆனா ஒண்ணு, வயசு கூடலாம், ஓடுற வருஷம் உருப்படியா ஓடணுமே. அந்த கவலை என்ன மாதிரி சிவாச்சாரருக்கு மகனா பிறந்து சீமைக்கு போக ஆசைப்பட்ட எனக்கு தானடா தெரியும். ஊருக்கெல்லாம் அர்ச்சனை பண்ற குருக்களால தான் புள்ள உருப்புற மாதிரி ஒரு அர்ச்சனை பண்ணலடா. அப்படி செஞ்சா பலன் தராதரா? ஏன்? அது சுயநலமாயிடும். ஓஹோ, எதுவுமே அவ விருப்பப்படிதான்டா நடக்கும். நான் நினைச்சா தான் சாதிச்சு காட்டுறவன்டா என்னுடைய குருகன். அப்படி நினைச்சா அவன் கடவுளே கிடையாது. அப்புறம் எதுக்காக அவனை கும்பிடணும்? நினைச்சமா பார்த்தடா பார்த்தடா, சர்வ சதாகாலமும் அந்த முருகனையே நினைச்சிட்டு இருக்க நேக்கு இப்படி ஒரு அவதாரம் பிள்ளையா பிறந்திருக்கு. சிவா, நாம எது சொன்னாலும் இவங்க ஏத்துக்கிற நிலைமையில இப்ப இல்ல, வா நம்ம ஊர் சுத்திட்டு வரலாம். கடே இருடா, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கா, கடப்பா இருக்கும், ஸ்நானம் பண்ணிட்டோ சாப்பிட்டுட்டோ ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போ, அதுக்குள்ள ஏண்டா படுத்துற? அதுவும் நான் செய்யக்கூடாதா? இப்படியெல்லாம் இருந்தா அப்பா மேல யாருக்கு ஆசை வரும்? வர வேண்டாம் வர வேண்டாம், இவா நாளைக்கு முருகனுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக வந்திருக்கா, அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணு போ. நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சதுக்கு அப்புறமாவது கூட்டிட்டு போலாமா? சொன்னா கேட்க போறியா? உன் இஷ்டப்படி செய். ஏண்டா அவரை படுத்துற? நீங்க ஒண்ணு வருத்தப்பட்டுக்காதீங்க, இந்த காலத்து பிள்ளைங்களே அப்படிதான். அம்மா, எங்க குறைய தீக்க வந்த குலதெய்வம் நீங்க தான் தாயே. தாய், எங்க வேண்டுகோளுக்கு இணங்கி 4 நாள் இங்க தங்கினீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த காணிக்கையை ஏத்துக்கிட்டு எங்களை சந்தோஷப்படுத்தணும். சாம்பா, நீங்க பாட்டுக்கு பிரியத்துல 4 நாள் தங்குன்னு சொல்லிட்டீங்க. நான் முள்ளு மேல இருக்காப்புல இருக்க, சிலையா வச்சு கும்பிடுற தெய்வமா இருந்தா ஒரு சொம்பு பால் போதும். நான் கும்பிடுறது பூரா உக்கிரமான ஆளுங்க, அதுங்களை கட்டிட்டு வானா வெட்டிட்டு வந்துடும். காரியம் முடிஞ்சதும் கச்சிதமா பூஜை வச்சு படையல் போடணும். நாகம்மாவை நம்பி ஏகப்பட்ட தேவதைகள் இருக்கு. எவை எவை?
அம்மா. அந்திப்பை சிறுமுனி காட்டேரி அடங்காப்பிடாரி பகாலமுகி வில்லி சூனி அஷ்டமோகினி சாகினி டாகினி சாமுண்டி ரத்த காட்டேரி. இதுகளை பூரா வச்சுக்கிட்டு எனக்கு பந்தோபஸ்து தர பிரம்மராட்சசம் வேற. இதுகளுக்கு ஆகாரம் போட்டு பிரீத்தி பண்றதே பெரும் பாடா போயிடுது. ஹலோ சௌந்தர்யாவா, நான் தாம சின்னண்ண பேசுறேன். எப்படி இருக்க? ராஜன் இங்கதான் இருக்காரு. இப்பதாம ஒரு பூஜை பண்ணி முடிச்சோம். கொஞ்சம் அண்ணங்கிட்ட தரேன். அமெரிக்கால இருந்து தங்கச்சி பேசுதுன்னு. சௌந்தர்யா எப்படிமா இருக்க? நானா? நான் நல்லா இருக்கம்மா. அந்த பூஜையா? நம்ம பிசினஸ் விஷயமா நம்ம வீட்டு காவல் தெய்வம் நாகம்மா ஒரு பூஜை பண்ணாங்க. அதை பார், அந்த பூஜை நடந்த உடனே காரிய சக்சஸ். ஆமா, நீ அவங்க கூட பேசணுமா? தோமா தோ. தாய், என் தங்கச்சி உங்ககிட்ட பேசி வணக்கம் சொல்லணுமா? வா, எங்க காதீங்க. அவங்களுக்கு தெரியும். நல்லா இருப்பம்மா. நான் அடுத்த தடவை இங்க வர்றப்போ உன்னை நேர்ல பாக்குறேன். தங்கச்சி, இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு நானே உன்னை கூப்பிடுறேன். நல்லதுமா? அவளுக்கு நல்லபடியா அவன் மனசுக்கு பிடிச்சவனா பார்த்து கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டா எங்க கடமை முடிஞ்சிடும் தாயே. அதனாலதான் தாய் நாங்களே கல்யாணம் பண்ணிக்காம இருக்கோம். அந்த பொண்ணு பேசின நேரத்தையும் அவ குரலையும் வச்சு பார்த்தா அவ கல்யாணத்தை நீங்க பார்த்து கேட்டு செய்யறது நல்லது. அவளுக்கு அந்த சின்ன பைய முருகனால கல்யாணத்துல சில சிக்கல்கள் வரும். ஐயோ தாய், அவதாமா எங்க உயிர்? அவ கண் கலங்க கூடாதுமா? அதுக்காக எந்த பூஜை வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கும் தாயே. இப்ப அத பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. சமயம் வர்றப்ப நானே சொல்றேன். சாம்பா புறப்படலாமா?